வெல்கம் பேக் டு த சேனல். மகேஷ் ஹியர். நம்ம ஏற்கனவே வந்து ட்ராவல் போர்ட்ரேட்ஸ்னால் என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன லென்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் போர்ட்ரேட் இன்ஸ்பிரேஷனை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்த்தோம். இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை வந்து நான் கார்டுலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ட்ராவல் போர்ட்ரேட்ஸை என்ஹான்ஸ் பண்ண அஞ்சு டிப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்ன, என்விரான்மெண்டல் போர்ட்ரேட். என்விரான்மெண்டல் போர்ட்ரேட் வந்து ட்ராவல் போர்ட்ரேட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்ரேட். போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது போர்ட்ரேட் பர்சனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதோட என்விரான்மெண்ட்டையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணும்போது அந்த பிளேஸுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ட்ராவல் போர்ட்ரேட்ஸில் என்விரான்மெண்டல் போர்ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். நம்ம வந்து எந்த மாதிரி லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வைடராக எடுக்கிற போர்ட்ரேட். ஸோ வைட் ஆங்கிள் லென்ஸ்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 16mmலேருந்து கூட எடுக்கலாம். 16mm, 24mm யூஸ் பண்ணலாம், ஒரு 28mm யூஸ் பண்ணலாம், 35mm யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மள்ட்ட டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, ஆர் 50mm மேலே தான் லென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கும் சப்ஜெக்ட்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோன்னா நம்ம வைடராக போர்ட்ரேட் எடுக்க முடியும். அதாவது என்விரான்மெண்ட்டையும் நம்ம அந்த போர்ட்ரேட்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ 50mmலையும் எடுக்கலாம், 85mmலையும் எடுக்கலாம், அதுக்கு மேலே 72mm யூஸ் பண்ணி கூட நம்ம எடுக்கலாம். அது மெயின் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்க்கும்போது நம்ம சப்ஜெக்ட்க்கும் நம்மளுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணும்போது டெலிஃபோட்டோ லென்ஸில் கூட நம்ம என்விரான்மெண்டல் போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய போர்ட்ரேட்ஸ், சில போர்ட்ரேட்ஸ் காமிக்கிறேன். அதில் நான் மேக்ஸிமம் 24-105 எடுத்திருப்பேன், 35mmல எடுத்திருக்கேன், ஈவன் 85mmல கூட நான் வந்து என்விரான்மெண்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், 100mmயும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த லென்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்விரான்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணினாலும் அதோட எப்படி எடுக்கணும்னு நம்மளுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிதுன்னா நம்ம எந்த லென்ஸ் கூட யூஸ் பண்ணி என்விரான்மெண்டல் போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். செகண்ட் டிப் என்னென்னா நம்ம க்ளோஸ் போர்ட்ரேட் கூட எடுக்கலாம். அதாவது க்ளோஸ் போர்ட்ரேட்டில் வந்து அந்த இடத்துக்கு உண்டான சில சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம போர்ட்ரேட்குள்ளே போர்ட்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னு அந்த க்ளோஸ் போர்ட்ரேட் கூட ட்ராவல் போர்ட்ரேட்டாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம காவிரிப்பட்டினத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா, அதாவது ஃபேஸ் பெயிண்டிங் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் அந்த பிக்சர் வந்து காவிரிப்பட்டினத்தில் எடுத்தது. இப்போ வந்து நம்ம ராஜஸ்தானில் போய் பிக்சர் போர்ட்ரேட் எடுக்கிறோன்னா அந்த டர்பனை பார்த்தோன்னே தெரியும் அது வந்து ராஜஸ்தானில் எடுத்த போர்ட்ரேட் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து நம்ம க்ளோஸ் போர்ட்ரேட்டில் கூட நம்ம அந்த ட்ராவல் போர்ட்ரேட்டோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ செகண்ட் டிப் என்னென்னா க்ளோஸ் போர்ட்ரேட் கூட நம்ம வந்து ட்ராவல் போர்ட்ரேட்ஸில் எடுக்கலாம். இப்போ மூணாவது பார்க்க போகிறது வந்து எமோஷன்ஸ். போர்ட்ரேட்டில் வந்து நம்ம எமோஷன்ஸை வந்து கேப்சர் பண்ணும்போது அந்த போர்ட்ரேட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த எமோஷன்ஸ் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமான ஒரு ஸ்மைலாக இருக்கலாம், ஒரு ஜாய்னஸாக இருக்கலாம், ஆர் அதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்வையாக இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம போர்ட்ரேட்டில் கேப்சர் பண்ணும்போது அந்த போர்ட்ரேட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எமோஷன்ஸையும் வந்து ட்ராவல் போர்ட்ரேட்ஸில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது அந்த போர்ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபோர்த் டிப் வந்து என்னென்னா போர்ட்ரேட்ஸ் வித் ஜெஸ்டர்ஸ். நம்ம ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் எப்படி ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தோம். பட் ஜெஸ்டர்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் கிடையாது, நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், போர்ட்ரேட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஜெஸ்டர் வந்து ஹேண்ட் ஜெஸ்டர். அது வந்து போர்ட்ரேட்டில் வந்து நான் நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி ஹேண்ட் ஜெஸ்டர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஜெஸ்டர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஹேண்ட் ஜெஸ்டராக இருக்கலாம், ஆர் எனி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், ஆர் பாடி லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபோட்டோவில் இன்க்ளூட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ட்ராவல் போர்ட்ரேட்ஸில் வந்து ஜெஸ்டர் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அஞ்சாவது பார்க்க போகிற டிப் வந்து ரொம்ப முக்கியமான டிப். அதாவது பேக்ரவுண்டை வாட்ச் பண்ணணும் நம்ம போர்ட்ரேட் எடுக்கும்போது. நம்ம நார்மலாக போர்ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோன்னா போர்ட்ரேட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பின்னாடி பேக்ட்ராப் எப்படி இருக்குது, ஆர் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க மறந்துடுவோம். ஒன்ஸ் நம்ம போர்ட்ரேட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது அதை பார்க்கும்போது அந்தளவு நல்லாயிருக்கு, ரொம்ப கிளட்டர்டாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா ஷட்டர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம போர்ட்ரேட்ஸ் தான் எடுக்க போகிறோம், நம்மள்ட்ட நிறைய கண்ட்ரோல் இருக்குது, ஏன்னா பர்மிஷன் வாங்கி தான் எடுக்கிறோம், போஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ வந்து நம்ம பேக்ரவுண்டில் என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், என்ன மாதிரி எலிமெண்ட்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வந்து இருந்ததுன்னு சப்ஜெக்ட்க்கு ஆர் போர்ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணோம். அப்படி ஒன்ஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போஸிங் ஆர் காம்போசிஷனை பற்றி நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டை கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஓரளவு வந்து பெட்டராக இருக்கும்.
பார்க்குறதுக்கு விஷுவலாகவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெளியில் போய் ட்ராவல் போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது, போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். எதுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், என்னெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போர்ட்ரேட் எடுங்க. இதுவரையும் வந்து 5 டிப்ஸ் பார்த்தோம் போர்ட்ரேட்ஸ், ட்ராவல் போர்ட்ரேட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இதை தவிர வந்து நம்மளுக்கு சில ஜென்ரல் டிப்ஸ் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து லைட்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அப்புறம் போர்ட்ரேட்ஸ் ஒருத்தர் தான் போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாமா, ஆர் மோர் தென் ஒன் பீப்புளை போர்ட்ரேட்ஸில் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், 3 பீப்புள் ஒரு ஃப்ரேமில் இருந்ததுன்னா அந்த போர்ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப விஷுவலாக ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் ட்ராவல் போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல போர்ட்ரேட்ஸ் அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது போர்ட்ரேட்ஸ் எடுக்க போகும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல போர்ட்ரேட்ஸ் கிடைக்க 90% சான்ஸ் அதிகமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஆர் ஃபீட்பேக் இருந்ததுன்னா, ஆர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஆர் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஐ வில் ட்ரை டு கவர் இட். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.